शरदिन्दुसुन्दररुचिः चेतसि सामे गिरां देवि अपहृत्य अवगत्यतमं तमस्सततमर्थानखिलान् प्रकाशयतु. स्थानखिलान् प्रकाशयतु. இந்த பேதங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம. சாரோபா, சாத்தியவசானா, சுத்தால பேதங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கவுனியில சாரோபா அண்ட் சாத்தியவசானா பார்த்தோம். இப்ப வந்து கூட வியங்கியம் அகூட வியங்கியம்னு உங்களோட டெக்ஸ்ட்ல இருக்கு. பட் நீங்க வந்து இதுல பார்த்தேன்னா, ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தா, பிரயோஜனே யதா கௌஹு ஜல்பதி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அத்ர கேச்சித் ஆகுஹு அப்படின்னு இருக்கு சாகித்ய தர்ப்பணம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல. சோ அதுல பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் அபவுட் லக்ஷணா இருக்கு. அதுக்கப்புறம்தான் காரிகா வருது, வெங்கியசிய கூட அகூடத்வாது த்விதா ஸ்யுஹு ஃபல லக்ஷணாஹா. ஆஃப்டர் தி டிஸ்கஷன் யூ ஹாவ் திஸ் வெங்கியசிய கூடத்துவம் அகூடத்துவம். சோ வாட் இஸ் இருக்குன்னா, மெட்டீரியல்ல முதல்ல வந்து டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷணாவை பத்தின டிஸ்கஷன் முன்னாடியிலே எடுத்து திருப்பியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகேயா? சோ அதனால மெட்டீரியல் படியே நம்ம வந்து இந்த கூடம் அகூடம் அப்படிங்கறத வந்து முதல்ல பாத்துருவோம். சோ அத படிச்சுன்னு வாங்க. இது சதுர்த்த பாடையா தானே? ஆமா, அர்த்தாத் व्यञ्जनवृत्त्या ओतित यो व्यङ्ग्यार्थः स कदाचित् अत्यन्तं गूढः भवति, कदाचित् स्पष्टः भवति. अत एव प्रयोजनवतिलक्षणा द्विविधा भवति इति. अत्र व्यङ्ग्यस्य इत्येन लक्षणमूलमात्रं प्रयोजनं व्यञ्जनवृत्तिमात्रप्रतिपाद्यं भवति इति सूचितं. प्रयोजनरूपव्यङ्ग्यस्य गूढतया अगूढतया च प्रत्येकं द्विधा भूत्वा अष्ट इन्टु टु षोडशः भेदः भवन्ति. गूढो व्यङ्ग्यार्थः गूढव्यङ्ग्यार्थविशेषणत्वात् गूढः इत्यस्य पुंस्त्वं अत्र प्रश्नो अयम् उदेति यत् को अयम् मूढः. समाधाने उच्यते यत् काव्यार्थे भावना परिपक्वबुद्धिविभवमात्रवेद्यः गूढः. अर्थात् ये काव्यं नाटका वा तेषां बुद्धिगूढमपि अर्थ गृहीतुं शक्नोति तादृशानां जनानां बुद्ध्या एव स गूढायो गृह्यते, न तु अपरिपक्वबुद्धिवेद्या इति. अतस्ता दृश्य दृश तादृश अत तादृश शक्तिपक्षे गूढ इत्याशयः. இந்த மாதிரி போட்டேல சூப்பர். ஆமா, இது ரொம்ப சௌரியமா இருக்கும். அதே மாதிரி ஐ வில் சென்ட் திஸ் ஆல்சோ, யூ கேன் டேக் இட். எஸ் எஸ். ஓ, இப்ப வந்து வெங்கியம், வெங்கியத்துக்கு வந்து கூடம் அகூடம்னு பிரிக்கிறார் இல்லையா? கூடம் அகூடம் வெங்கியம் இப்படிங்கிற பேச்சே வந்து நமக்கு எதுல வரும்னா, பிரயோஜனவத்தியில ஒண்டிதான் நமக்கு வரும். ரூடியில வரவே வரப்போறது இல்ல. ஏன்னா ரூடிக்கு வந்து தெர் இஸ் நோ பிரயோஜனம். பிரயோஜனவத்தியிலதான் பிரயோஜனம் நமக்கு வந்து பிரதீயமானமா இருக்கு, வெங்கியமா தெரியறது, சஜஸ்டடா இருக்கு. அந்த சஜஷன் வந்து கூடமா இருக்கா இல்ல அகூடமா இருக்கா? கூடமா இருந்தாதான் அது வந்து ஒசத்தி. ஆக்சுவலி பார்த்தோம்னா கூடமா இருக்கிறது தான் நமக்கு வந்து கூடம்ங்கிறதும், லெட் மீ டிஃபைன் இட், இத படிச்சு நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. பட் கூடம்ங்கிறதும் உங்களுக்கு வந்து எப்படின்னா, சகிருதயனுக்கு தெரியணும். அசகிருதயன் யாருக்கு வந்து இந்த காவியார்த்த தத்துவத்தை புரியாதோ அவனுக்கு வந்து தெரியணுங்கிற அவசியம் இல்ல, அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கும் தெரிஞ்சு கொடுத்துனா அது வந்து கூடம் இல்லைன்னு அர்த்தம், அது அகூடம்.
சரியா? சோ இப்ப வெங்கேசிய வியஞ்சனாவிருத்தி டெக்ஸ்ட்ல இருக்கிறது பாருங்கோ, வெங்கேசிய வியஞ்சனாவிருத்தி பிரதிபாத்தியசிய வெங்கார்த்தசிய, வியஞ்சனாவிருத்தியினால நமக்கு தெரியக்கூடிய வெங்கார்த்தத்திற்கு கூடத்துவம் அகூடத்துவம் அப்படின்னு பல லட்சணான பிரயோஜனவதி லட்சணான்னு அர்த்தம். அந்த காரிகாவனுடைய அர்த்தம் அது த்விதா. சோ அந்த பிரயோஜன பல லட்சணா, இப்ப தே மைட் ஆஸ்க் யூ அ ஸ்மால் ஒன் மார்க் க்வெஸ்சன் மாதிரி கேட்கலாம், பல லட்சணானா என்ன அப்படின்னா பிரயோஜனவதி லட்சணம், இருக்கக்கூடிய லட்சணாக்கு பல லட்சணான்னு. அவர் பல லட்சணாயாக வேதாக அப்படின்னு கேட்டால்னா கூட நீங்க வந்து பிரயோஜனவதி லட்சணாவனுடைய வேதங்கள் என்னங்கறத சொல்லணும். சோ இந்த பிரயோஜனவதி லட்சணம், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு கூட அகூட வியங்கியத்திலயும் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டிவிஷன்ஸ் இருக்கு. சோ அதப்புறம் பார்ப்போம். தர்மிகதம் தர்மகதம்னு இருக்கு, அப்புறம் பதம் வாக்கியம்னு பிரியறது. சார்ட் பார்த்தேன்னா உங்களுக்கு அது நினைவு இருக்கும். இங்க வந்து இந்த பிரயோஜனவதி லட்சணங்கிறது ரெண்டு வகைப்படுறது. அர்த்தாது வியஞ்சனா விருத்தியாவா யா உத்திதா, அதாவது யோ உத்திதான்னு இருக்கணும். வியஞ்சனா விருத்தியா உத்திதா யஹா வியங்கியார்த்தா சஹா கதாச்சித் அத்தியந்தம் கூடஹா பவதி, ரொம்பவும் மறைவாக இருக்கலாம் அல்லது கதாச்சித்து ஸ்பஷ்டகா பவதி, சில சமயம் ரொம்ப கிளியரா இருக்கலாம். அதையே ஆக்சுவலி நம்ம கிளியரா இருக்குன்னா நன்னா இருக்குன்னு நினைச்சுப்போம், அப்படி இல்ல. கொஞ்சம் அந்த இலமரவு காய்மரவுங்கிறது முக்கியம், அது பழம் இருக்கா இல்லையா, பழம் பெருசா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து இங்க இருந்து ஒரு ஒரு மரத்துல மேல பாக்குறச்சே அதுதான் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும், இன்னும் கியூரியஸா இருக்கும். மறைஞ்சு இருக்கிற மாங்காய் தான் இன்னும் பெருசா இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம வந்து போவோம் அது பின்னாடி. அந்த மாதிரி இருக்கிறது தான் வெங்கியம் வசத்தி. சோ இப்ப எதுக்காக இதை எடுத்துட்டு போறாருன்னா, அடுத்த வெங்கியார்த்தத்துக்கு துவனி புரிஞ்சுக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும். இந்த கூடம் வெங்கியம் அகூடம் வெங்கியம்ங்கிறது, அப்போ அந்த கூடம் வெங்கியமா இருந்ததுன்னால் அது வந்து அதையேவ பிரயோஜனவதி லட்சணா த்விவிதா பவதி, இப்படி ரெண்டு வகைப்படுறது. அத்ர வெங்கியஸ்ய இத்யனேன லக்ஷணா மூலபூதம் பிரயோஜனம், லக்ஷணாவினால வரக்கூடிய பிரயோஜனத்தை தான் வெங்கியம்னு சொல்றோம். அது எப்படி தெரியறது நமக்கு, வியஞ்சனாவிருத்தியினாலதான் தெரியற வெங்கியம், அதுதான் பிரயோஜனம் லக்ஷணால. சோ பிரயோஜன ரூப வெங்கியஸ்ய கூடதையா அகூடதையாச்ச பிரத்யேகம் விதா பவதி பூத்வா, உங்களுக்கு 16 வேதங்கள் இருக்கு இருக்கு ரைட்டா. கூடஹா வெங்கியார்த்தா, கூடம் வெங்கியார்த்தம்ங்கிறது இப்ப டிஃபைன் பண்றார் மேல. வெங்கியார்த்த விசேஷணத்துவாது கூடஹா இது பூஸ்துவம், வெங்கியார்த்தா இஸ் இன் புல்லிங்கம், அதனால கூடஹான்னு புல்லிங்கத்துல கொடுத்துருக்கார். கூடஹானா என்ன அர்த்தம், சமாதானே உச்சியதே காவியார்த்த, காவியத்தினுடைய அர்த்தம் அதனுடைய பாவனா, தி இமோஷன்ஸ் வாட் எவர் தட் ஹேஸ் டு பி கன்வேட் பை த காவியம். பரிபக்வ புத்தி, அதாவது இந்த காவியத்தை படிச்சு படிச்சு அதனுடைய பாவனைகளை புரிஞ்சதுனால யாருடைய மனசு வந்து நல்ல பக்குவமா இருக்கோ அவர்கள் அந்த விபவ அந்த பர்சன்ஸ்னால மாத்திர வேத்யா கூடஹா. ஒன்லி எந்த பீப்புளுக்கு வந்து ஒரு கனாசியர்ஸ்னு சொல்றோம், அந்த ஒரு பீப்புள் ஆஃப் டேஸ்ட் குட் டேஸ்ட், அவளால மாத்திரம் அறியப்படுகின்ற ஒரு அர்த்தம் தான் உங்களுக்கு கூடஹா வியங்கியஹான்னு பேரு. நது அபரிபக்வ புத்தி வேத்யா, சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு யாருக்கு காவியம்னா என்னன்னே தெரியாதோ தெரியாது, அவளுக்கு வந்து இது புரிய போறது இல்ல, அப்படி இருக்கிறது தான் எனக்கு வெங்கியம். சோ அதஹ தாத்ரிஷ வியக்தி பக்ஷே கூடஹ இதி ஆசயஹ. சோ தாத்ரிஷ வியக்தி யாரு, சஹிருதய பக்ஷே ஏவ கூடஹ இதி ஆசயஹ. ஆர் அந்த மாதிரி ஒரு பேதத்தை வச்சுட்டுதான் கூடன்னு சொல்றேன். இப்ப கூட வியங்கியத்துக்கு உதாரணம் சொல்றேன், இது நான் படிச்சுட்டு போயிடுறேன், ஏன்னா இது வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங் சில சமயம் போட்டிருப்பார், அது அவ்வளவு தூரம் வேணுங்கிறது இல்ல. சோ ரெலவெண்ட் போர்ஷன்ஸ் மாத்திரம் நான் வந்து படிச்சுட்டு போயிடுறேன் சரியா. உபகிருதம் பகுதத்ர கிமுச்சியதே சுஜனா சுஜனதா பிரதிதா பவதா பரம் விதத தீத்ரிஷமேவ சதாசகே சுகிதமாஸ்வ ததஹ சரதாம் சரதம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் முன்னாடி. இதுல என்ன உபகிருதம்ங்கிறது ஒரு பதம், அந்த பதத்தினால நமக்கு என்ன தெரியறது, அபகிருதம் அப்படிங்கிற வேர்டு நமக்கு லட்சியார்த்தம் தெரியறது. சுஜனதா அப்படிங்கிற இடத்துல துர்ஜனதாங்கிறது லட்சியார்த்தம், சகே அப்படின்னு கூப்பிடுறான், சத்ரோ அப்படின்னு கூப்பிடுறது, இதெல்லாம் வாக்கிய மகிமாவனால நமக்கு தெரியறது, வக்தாவனுடைய ஒரு மகிமா.
என்னமா உபகாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு வட்டா நீ சொல்றச்சே செஞ்சத நான் மறக்கவே மாட்டேன், ஆயுஷ் பெரிய மறக்க மாட்டேன். அது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல அந்த துவனில தான் இருக்கு, அந்த டோன் காக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த காக்கோ விசேஷத்தினால ரொம்ப இதுவா இருக்கும். யாரு பேசுறாங்கறதும் பொறுத்து இருக்கு. அபகாராதி அதிசயஹா வ்யங்கயஹான் இருக்கு இல்லையா, இத்தியாதி அர்த்தா வக்த்ருமஹிம்னா லக்ஷியதே, பேசுறவனுடைய மகிமாவனால தெரியறது. அபகாராதி அதிசயஹா வ்யங்கயஹா, இதுதான் வெங்கிய அர்த்தம். அந்த வெங்கிய அர்த்தம் யாருக்கு புரியும்? காவ்யார்த்த பாவனா பக்தியே அவர்களுக்கு தான் தெரியும். கோபி சுகிருதா, இது வந்து கான்டெக்ஸ்ட். கோபி சுகிருதா அபகாரிணம் மித்ரம் பிரதி விபரீத லட்சணையா ஏவம் வததி, ரொம்ப விபரீதமா சொல்றான், மாறுதலா சொல்றான். பவதா பவதா அபி யஹ உபகாரஹ கிருதஹ தஸ்மின் உபகார விஷயே பகு கிம் உச்சியதே, அது வந்து வெறும் ஸ்லோகத்தை தான் சொல்றார். சோ அதுனா அடுத்தது வந்து அகூடத்துக்கு போயிடுறார். இந்த இடத்துல வந்து சி ஒன்லி த பர்சன், அந்த அந்த கான்டெக்ஸ்ட்ல பிரகரணத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு யாரு பேசுறாங்கிறத பாத்துக்கணும், யாரு வந்து அந்த பேச்சுக்கு உட்படுறா, யாரு அந்த பேச்சு கேட்டுக்கிறாங்கிறத பாக்கணும். இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் தெரிஞ்சவனாலதான் இந்த விங்கியார்த்தம் புரிய போறது, புரியும். வேற ஒருத்தனுக்கு புரிய போறது இல்ல. தேர்ட் பார்ட்டி என்னப்பா பேசுற, அவன் அப்படி என்ன உபகாரம் பண்றான், உனக்கு தேவையில்லை. அவன் புரியாதவனுக்கு இது அவசியம் இல்லையே இல்லையா, கான்டெக்ஸ்ட் தெரியாதவனுக்கு இது அவசியம் இல்ல. கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சவன் சடார்னு புரிஞ்சுவான் அர்த்தத்தை. And those who is affected it and who has done that cheating. And Shrota. ஆமா அவளுக்கு தான் புரிய போறது. இன்னொன்னு இல்ல, சகிருதயனா இருக்கான், அவன் சொல்ற துவனில இருந்து நமக்கு புரிஞ்சிடலாம். ஒரு சூச்சகம் தெரியுமே தவிர ஃபுல் கூட தெரியாது, ஃபுல்ல தெரிய வேண்டாம். பட் தி திங் இஸ் தி தேர்ட் பர்சன் ஹூ இஸ் லிசனிங் டு திஸ் இஃப் ஹி இஸ் ஆல்சோ இன் தி சேம் வேவ்லெங்த் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். பயங்கர ஒரு குழி தோண்டி பறிச்சிருக்கான் இவனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு அர்த்தம் தெரியும். அது வந்து சகிருதயனா இருந்தா தான் புரியும். சகிருதயனா இல்ல அந்த அபகார அதிசயகாங்கிற வெங்கியம் புரிய போறது இல்ல. அதனாலதான் இது கூடம்னு சொல்றோம். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து அகூடத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். கோயம் அகூடஹா இது பிரஷ்னே சதி வததி ஆச்சாரியா விஸ்வநாதா அதிஸ்புடதையா சர்வஜன வேத்யா சம்வேத்யா அகூடஹா இதி. ரொம்ப ஸ்புடமா இருக்கு, ரொம்ப கிளியரா தெரியறது. உலகம் சிரிக்கிறது அப்படிங்கிற இடத்துல உலகம் சிரிக்கிறது இல்ல, அது வந்து ரூடி, அதனால அந்த இடத்துல பேச முடியாது. நம்ம மாடு பேசுறது பாரு அப்படிங்கிறோம், கௌஹு ஜல்பதிங்கிறோம், வளர்றான் மூர்க்கத்துவம்ங்கிறது ரொம்ப ஸ்புடமா நமக்கு தெரியறது. அதுல ஒண்ணும் பெரிய இல்ல, கங்காயம் கோஷான்னு சொல்றோம். ஏதோ இஃப் இட் இஸ் வெரி வெரி கிளியர் டு ஈவன் அ லே பர்சன், அப்போ அந்த இடத்துல அகூடம்னு சொல்றோம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிளியர். அதி ஸ்புடதையா சர்வஜன வேத்யா, சோ அத்தியந்த ஸ்பஷ்ட ரூபேண சர்வஜனைஹி எல்லா ஜனங்களினாலும் அப்படின்னா அசஹிருதயைஹி அபி சம்வேத்யா, சகிருதயனா இல்லாதவனுக்கு அவகந்தும் சக்யா வியங்கியார்த்தா அகூட வியங்கியார்த்தா இத்யுச்சதே. எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கிறார், ஸ்ரீ பரிச்சயாது ஜடா அபி பவந்தி அபிஜ்ஞாஹ விதக்த சரிதானாம் உபதிஷதி காமினீனாம் யௌவனமதஹ ஏவ லலிதானி. இதுல வேர்ட் பை வேர்ட் மீனிங் உங்களுக்கு வியாக்கியானத்துல கொடுத்திருக்காரு. என்ன ஜடாஹா அப்படின்னா அக்ஞாஹா, ஸ்ரீ பரிச்சயாது, இது ஸ்ரீனா லக்ஷ்மி செல்வம். ஒரு ஒரு ரொம்ப திடீர்னு இந்த ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, அற்பத்துக்கு போஷு வந்தா அர்த்தத்தில கொடபிடிக்கும் பா. அப்படின்னா அல்பமா இருக்கிற ஒரு பர்சன் ஹூ இஸ் நாட் யூஸ் டு தட் வெல்த், தங்கிட்ட குடம் இருக்குங்கிறதுக்காக அது வந்து குடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோங்கிறதுக்காக அது. சோ இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒரு திடீர்னு செல்வத்தை அடைஞ்சவனுக்கு தலகால் புரியாது,
அதனால அவனுக்கு வந்து அபிஜ்ஞாகாங்கிறச்சு விதக்த சரிதானாம் அனபிஜ்ஞாகா. சோ தே வுட் நாட் நோ வாட் டு டூ இல்லையா. நேரத்துல இந்த பாருங்க ஸ்ரீ பரிச்சயாத்து தன சம்பத்தி லாபாத்துன்னு இருக்கு இல்லையா. அவங்க மெட்டீரியல பாத்துக்கோங்க. விதக்த சரிதானாம் விலக்ஷண லோக சரித்ராணாம் அபிஜ்ஞாகா ஞாதாரஹா பவந்தி விசக்ஷண லோகவத்து விவகாரம் குர்வந்தி. அப்படின்னா விதக்த சரிதானாம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய மனுஷாளுடைய ஒரு விவகாரத்தை அவ பண்ணுவா. செல்வம் வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படி ஒரு பெரிய மனுஷன் எப்படி நடந்துக்கிறானோ அந்த மாதிரி அந்த பெரிய மனுஷத்தனம் வந்து சடார்னு தானே வந்துரும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இங்கன்னா உபதிஷதி காமினீனாம் யௌவன மதஹா ஏவ லலிதானி ததாச்ச. அதே போல யௌவன மதஹாங்கிறது இருக்கே யௌவனம் யௌவனத்தினால வரக்கூடிய ஒரு மதஹா ஒரு கர்வம். கர்வம்னு இல்ல ஒரு திடீர்னு ஒரு ஒரு மனசு வந்து மாறுதல் அடையும் அந்த அந்த யூத்ல. அது போது பெண்களுக்கு தானா அந்த லலிதானி லலிதானிங்கிறது ஒரு கிரேசஸ். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேசஸ் தானா வந்து சேரும் அவள்கிட்ட. ஆனா அத ஸ்லோகத்துல எப்படி கொடுத்திருக்காருன்னா யௌவனமானது பெண்களுக்கு காமினீனாம் ரமணீனாம் லலிதானி ஸ்ருங்கார சேஷ்டிதானி உபதிஷத்தின்னு சொல்ற உபதேசம் பண்றான்னு சொல்றோம். யௌவனமானது பெண்களுக்கு உபதேசம் செய்கிறது. அப்போ யௌவனம்ங்கிறது அச்சேதன வஸ்து. அந்த அச்சேதன வஸ்துனால இன்னொருத்தருக்கு சிக்ஷணம் பண்றது முடியுமோ? முடியாது. அதனால முக்கிய அர்த்த பாதம் இல்லையா. பரசிக்ஷணம்ங்கிறது யௌவன மதத்தினால யௌவன மதஹாங்கிறது அச்சேதன வஸ்து. அது வந்து இன்னொருத்தருக்கு சிக்ஷணம்ங்கிறது பண்ண முடியாது. அதனால உபதிஷதிங்கிற பதம் பாதிக்கப்பட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம் அந்த இடத்துல லட்சியார்த்தம் ஆவிஷ்கரோதிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். அவ மேல அது அவளுக்கு வந்து உற்பத்தி ஆறுது. அதாவது இட் அப்பியர்ஸ் இன் தென் லலிதானி ஆவிஷ்கரோதி யௌவனம். யௌவனத்தினால யௌவனமானது பெண்களிடத்தில் ஒரு லலிதம் கிரேஸ வந்து ஆவிஷ்கரோதி தோற்ற வைக்கிறது. அது வந்து வெங்கியார்த்தம் அந்த இடத்துல என்ன யௌவனத்தினால சாதாரணமா கூட இவ்வளவு கிரேஸ் இருக்காது பெண்களுக்கு. அந்த யௌவனம் வந்த உடனே சடார்னு ஒரு ஒரு கிரேஸ் ஒண்ணு வந்துடுறது அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற அந்த அதிசயம்ங்கிறது வெங்கியார்த்தம். இந்த உபதேசத்தில என்ன எடுத்துன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் எவ்ரிபடி. இப்போ அவன் வந்து உட்கார்ந்துட்டு போனா அப்படிங்கறது அந்த படுக்க சொல்றது அல்லது அந்த சேர் சொல்றது அப்படின்னு சொல்றோம். அந்த சேரை பார்த்தாலே நமக்கு தெரியறதுங்கிற அர்த்தம் யாருக்குமே புரியுமே இல்லையா. அவன் வந்துட்டு போனான்னு அந்த ரோடு சொல்றது பாரு அப்படின்னு இல்லையா. அப்ப ரோடு சொல்றதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு வந்து ஈஸியா தெரியறது அந்த இடத்துல. இனி ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது ஒரு சமத்காரம் கிடையாது அந்த இடத்துல ரைட்டா. இப்ப மெட்டீரியல் பாருங்க யௌவன மதஹா ஏவ காமினீனாம் லலிதானி உபதிஷதி ததா ஸ்ரீ பரிச்சயா ஏவ ஜடானாம் விதக்த வியவஹார அபிஜ்ஞதாம் உபதிஷதி. பெரிய மனுஷாளுடைய விவகாரத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டி இருக்கே ஞானம். பெரிய மனுஷாளுடைய விவகாரத்தினுடைய ஞானமானதை கூறுகிறது அப்படின்னு சொல்றது. ஆமா அப்படிங்கிறது தான் அபிதேய அர்த்தம். லட்சியார்த்தம் தர்சயித்தும் ஆக அத்த உபதிஷதி இத்தியனேன ஆவிஷ்கரோதி அப்படிங்கிறது லட்சியதே. அர்த்தாத் உபதேசாகி பரசிக்ஷணார்த்தம் சப்த பிரயோகா மத்தவனுக்கு சொல்லித்தரத்துக்காக உபயோகப்படுகின்ற ஒரு வேர்ட் அது உபதேசங்கிறது. அச்சேதனஹா யௌவனமதஹா உபதேசம் கர்த்தும் ந சக்னோதி முடியாது. அதனால முக்கியார்த்த பாதகா அத்த உபதிஷதி இத்தியம் சப்தா உப பூர்வக திசு தாத்துனா சித்தியதி சச்ச ஸ்வார்த்தம் விஹாய உபபூர்வக திசு தாத்துங்கிறச்சு உபதிஷத்தின்னு அட்வைஸ் பண்றான்னு அர்த்தம். அது ஸ்வார்த்தம் விஹாய தன்னுடைய அர்த்தத்தை விட்டுடுறது. ஆவிஷ்காரார்த்தம் ஆத்மானம் அர்ப்பயதி ஆவிஷ்காரங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு போய் தன்னை அர்ப்பணிச்சுடுறது. ஆகையினால லக்ஷண லக்ஷணா இந்த இடத்துல ஆவிஷ்கார அதிசயாச்ச வியங்கியா அதுதான் பிரயோஜனம் சரியா. பிரயோஜனவதி லட்சண லட்சணா ஆயிடுறது இந்த இடத்துல. வாச்சியார்த்தவது வாச்சியார்த்தத்தை போல ஸ்புடமாக நமக்கு வெங்கியார்த்தமும் தெரிகிறது. அது முக்கியம் லாஸ்ட் லைன். வாச்சியார்த்தவது வாச்சியார்த்தா இவ வெங்கியார்த்தா அபி ஸ்புடம் பிரதீயதே ஏவ
असहृदयैः अपि असहृदयैः अपि अगूढव्यङ्ग्यस्य असहृदयैः अपि ज्ञायते अगूढव्यङ्ग्यस्य उदाहरणम् इदम् புரியுறதா எஸ் ரெண்டும் அடுத்தது வந்து தர்மிகதம் தர்மகதம்னு இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட் காமிச்சேன்னா ஈஸியர் என்ன சோடச பேதா அஸ்மாபிஹி படித்தா அஸ்மின் பஞ்சமே பாடே அஷ்டவித பிரயோஜனவதி லட்சணாயா புனரபி கூட அகூடத்த பேதேன சோடசாக பேதா படிதா गूढप्रयोजनवती लक्षणाः अष्टः अगूढप्रयोजनलक्षणाः अष्टः इति षोडशः सम्प्रति विश्वनाथः पुनरपि षोडशविधप्रयोजनवत्याः लक्षणाय द्वैविध्यं प्रतिपादयन् कारिकाम् उपस्थापयति मोदल रूडी प्रयोजनवती पातोम् अदुकप्रम् प्रयोजनवतील एट्टु विधम् पाकरोम् அந்த பிரயோஜனவத்தியில 16 விதங்கள் எப்படின்னா கூடம் அகூடம்னு பிரியறது அதுக்கப்புறம் அந்த கூடம் அகூடமும் ஃபர்தரா எப்படி பிரியறதுன்னா தர்மிகதம் தர்மகதம் சோ தர்மிகதம் 16 தர்மகதம்ங்கிறது 16 சரியா இந்த இடத்துல தர்மி தர்மகதத்வேன பலசிய ஏதா அபி த்விதா அப்படின்னு காரிக்கை இருக்கு ஏதாகா ஏதாகாங்கிறச்சு இந்த கூட பிரயோஜனவதி அகூட பிரயோஜனவத்தின் பிரயோஜனவதி லட்சணாயாக சோடச பேதாக ஏ உக்தாக தேஷாம் பலசிய தர்மிகதத்துவேன அபி விதா இதி அன்வயஹ ஏதாக பூர்வோக்தாக பிரயோஜனமூலாக சோடச பிரகாராக அபி லட்சணாக 16 விதமான லட்சணமும் உங்க லட்சணாவும் உங்களுக்கு எப்படி பலசிய பலம்னா என்ன அந்த மூலபூத பிரயோஜனம் இருக்கே அது வந்து தர்மி தர்மத்தை கொண்டது ஒரு பர்சன் அதுல போறதா இல்லைன்னா தர்மகதமா இருக்கா அப்படின்னு பிரிக்கிறோம் தர்மிங்கிறது என்னன்னா லக்ஷ்யா தத்கதத்வேன எது லட்சியமோ அதை குறிச்சு நமக்கு இருந்ததுன்னா அந்த வியங்கியம் இல்ல தர்மஹாங்கர்ச்சே லட்சிய விருத்தி பதார்த்தத்தை குறிச்சு இருந்ததுனால் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிற சரியா தர்மி தர்ம ஐதர் தர்மத்தை குறிச்சு உங்களுக்கு வந்து லட்சணா இருக்கலாம் இல்லைன்னா தர்மிய குறிச்சு லட்சணா இருக்கு சோ இப்போ 32 ஆயிடுறது 16+16 உங்களுக்கு 32 ஆயிடுறது அதுல வந்து எல்லாத்துக்கும் அவர் எக்ஸாம்பிள் கொடுக்கல தர்மிகதம்ங்கிறதுக்கு ராமோஸ்மி சர்வம் சகேன்னு ஒரு இது ஸ்னிக்தஸ்ரீயாமல லிப்த காந்தி வியதகான்னு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை முதல்ல நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன் கீழே வியாக்கியானத்துல பிரதிபதார்த்தம் எல்லாம் கொடுத்துருக்கா உங்களுக்கு அதனால அதுக்கப்புறம் அதை படிச்சோம்னா ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல வந்து ராமன் வந்து விரகத்துல இருக்கான் சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கான் ராமன் சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கிறச்சு இஸ் லுக்கிங் அப்ப வருஷா காலம் இருக்கு வருஷா காலம் போது மேகங்கள் எல்லாம் வந்து அப்படியே மூடின் இருக்கு ஜென்ரலி சாகித்ய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா வருஷா காலம்ங்கிறது ஒரு ஸ்ருங்கார உத்தீபகமான ஒரு அது விஷயம் அந்த ஸ்ருங்காரத்தை உத்தீபனம் பண்றச்சு இங்க வந்து பிரிஞ்சு இருக்கா அதனால விபிரம்ப ஸ்ருங்காரத்தை உங்களுக்கு வந்து இன்னும் அது கிண்டில் பண்றது ஒரு உத்தீபனம் பண்றது மேகதூதத்துல கூட அவர் சொல்லுவாரு அதை பார்த்து உத்தீபகம் சோ மேகத்தை பார்த்த உடனே வந்து மேகத்தை தூது அனுப்பணும்னு அவனுக்கு தோணுது இங்கேயும் அதே மாதிரி எப்படின்னா தூது அனுப்பல அந்த மேகங்களை பார்த்த உடனே ராமன் என்ன சொல்றார் என்னென்னலாம் முதல்ல ஆகாசத்தை பாக்குறார் வியத்து வியத்துன்னு ஆகாசம் அந்த ஆகாசம் எப்படி இருக்குன்னா லிப்தம் பூசப்பட்டிருக்கு எதனால பூசப்பட்டிருக்கு ஸ்னிக்த ஷியாமள காந்தி அப்படியே ஸ்னிக்தம்னா திக்கா இருக்கக்கூடிய ஒரு கனமான கருப்பு கருத்த ஒரு காந்தி ஒரு லஸ்டர் அந்த ஆகாசத்துல இருக்கு அப்படின்னா மேகங்கள் அப்படியே பூர்ணமா இருக்கு அந்த இடத்துல இல்லையா அந்த ஆகாசத்தை பூசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சியாமளமான ஒரு காந்தி கருமையான ஒரு காந்தி கொண்ட கனாக மேகங்கள் இருக்கு ஆனா அந்த மேகத்தை சுத்தி என்ன இருக்குன்னா வேல்லது பலாகாகா அந்த மேகத்தை சுத்தி வந்து இந்த கொக்குகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு
வருஷாகாலத்துல கொக்குகள் பறக்கும், அதுல வருமே மேகசந்தி மந்தம் மந்தம் அனுகூலம் கர்ப்பாதான க்ஷண பரிச்சயாது நூனம் ஆபத்த மாலாகான்னு வரும். கரெக்ட், மாலை மாதிரி அப்படி சுத்தின் இருக்கு அப்படின்னு அந்த கொக்குகள் இல்லையா. அப்போ இங்க வந்து வெல்லத் பலாகாகா கனாகா, அந்த பலாகங்கிற அந்த கொக்குகளை சுத்தி சூழ்ந்து இருக்கக்கூடிய மேகங்களை பாக்குறாரு ஃபர்ஸ்ட், ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து காத்தடிக்கிறது வாத்தாகா ஸ்ரீகரிணகா, அப்படியே ஒரு ஒரு பிரீஸ் ஸ்லைட் பிரீஸ் அடிக்கிறது, அந்த நீர் திவலைகள் கொண்டதாக இருக்கு. ஸ்ரீகரிணகான்னா ரொம்ப சீதளமா இருக்கு, வித் இது அந்த நீர் திவலைகளோட அம்பு கணங்களோட இருக்கக்கூடிய வாத்தாகா காற்று ஒரு பிரீஸ் இருக்கு. அப்புறம் பயோத சுகிருதாம் ஆனந்த கேகாகா கலாகா, கேகா கேகாங்கிறது ஒரு டைப் ஆஃப் பக்ஷி, இது மயூரம். அந்த மயூரத்துக்கு மயிலினுடைய சுகிருத்து எதுன்னா பயோத மேகம், மேகத்தினுடைய சுகிருத்தான பயோத சுகிருதாம் அப்படின்னா மயூரம், மேகத்தினுடைய நண்பனான அந்த மயில்களினுடைய ஆனந்த கலா கே கலாகா ஆனந்த கேகாகா, கலாகா மதுரமான ஆனந்தத்தினால சொல்லக்கூடிய ஒரு கேகா. கேகாங்கிறது ஒரு துவனி, இப்போ யானையினுடைய பிளரல் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றோம், கனைத்தல் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி மயூரம் மயிலுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல மயிலினுடைய சத்தத்துக்கு கேகாத்வனின்னு பேரு. மேகத்தினுடைய சுகிருத்தான அந்த மயில்களினுடைய கலாகா மதுரமான ஆனந்த கேகாகா, அப்படியே சந்தோஷத்துல அவைகள் பாடுகின்றன. இப்போ இதெல்லாம் வந்து பிரியை கூட இருந்தான்னா பரவாயில்ல, ஜம்முன்னு அனுபவிக்கலாம், அவளோ இல்லைங்க இல்லங்கறச்சு காமம் சந்து இருந்துட்டு போட்டோம், இவைகள் எல்லாம் இருக்கட்டும், திருடம் சந்து இருக்கட்டும், ஆனா நான் எப்படி இருக்கேன்னா கடோர ஹிருதயா. ராமன் எப்படி ராமோஸ்மி சர்வம் சகேங்கிற, இது எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியும், என்னால என்ன தவிர அவ்வளவு நான் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, இந்த இடத்துல ராமாங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா தசரத புத்திரனுங்கிறதுக்காக நான் சொல்லல, எத்தனை ராட்சச ஒண்ணு இருக்கேன் இல்லையா, அந்த ஒரு கடோர ஹிருதயம்னா எனக்கு, அதனால ராமஹாங்கிறதை கூட நான் அப்படி எடுத்து இத பண்ணிடுவேன். அத்தியந்த துக்க சகிஷ்ணுத்வம்ங்கிறது பாயிண்ட் அங்க, சோ ஏரா எவ்வளவு துக்கம் வந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியுங்கிற பாயிண்ட வந்து சொல்றாரு. அதனால ராமனோல்யோ எல்லாத்தையும் வந்து பொறுத்துன்றுவேன். கதம் பவிஷ்யதி தேவி தீரா பவ, தேவி நீதான் வந்து தைரியமா இருக்கணும், உன்னால பொறுத்துக்க முடியாது இல்லையோ, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட இருந்துட்டு இருக்கேன், என்ன என் மனசுல வந்து என்னால பொறுத்துக்க முடியும், ராமன் இல்லையானா, ராமன் இல்லையானா டஸ் ஹி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் டு ஹிம்செல்ஃப், அவசியம் இல்லையே, நான் தான் ராமன் ராமஹா அஸ்மி அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அர்த்தம் புரியாது உங்களுக்கு, அதுல அந்த அந்த பாயிண்டே அந்த சுவாரஸ்யமே புரியாது. ராமஸ்மி நான் ராமன் இல்லையா அப்படிங்கிறச்சுதான் அந்த அந்த துவனி, அது அர்த்தாந்திர சங்கிரமித வாட்சிய துவனியும் போ அந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி படிப்போம். வெங்கியத்தினுடைய துவனியினுடைய ஒரு பிரபேதங்கள்ல இந்த ஸ்லோகம் திருப்பியும் வரும், அந்த இடத்துல ராமஹா அஸ்மி அப்படிங்கிறச்சு ராமனுக்கு வந்து தசரத புத்திரஹாங்கிற பாயிண்ட் கிடையாது உங்களுக்கு, அந்த இடத்துல வந்து ராமஹான்னு துக்க சகிஷ்ணுத்வம்ங்கிறத சொல்றோம், ராமனால வந்து மிகவும் துக்கத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்துல இருக்குங்கிறது வேங்கிய அர்த்தம். ஏன்னா எத்தனையோ ராட்சசர்களை கொண்டு இருக்கார், அதனால ஒரு ஒரு கடகோர ஹிருதயா, அதனால ராமோஸ்மி அப்படின்னு ஹி நீட் நாட் இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் ஹிம்செல்ஃப், தனக்கு சொல்லிக்கிறான் ராமன் நான் ராமனோ இல்லையோ அப்படின்னா ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்கலாமோ இல்லையோ, அப்படி இல்ல அந்த இடத்துல ராமோஸ்மி அப்படின்னா ஏப்பா என்னால முடியும், வைதேகீது கதம் பவிஷ்யதி, அவ அவ என்ன பண்ணுவோ பாவம், வைதேகீது கதம் பவிஷ்யதி ஹா ஹா தேவி தீராபவ, தேவி நீதான் வந்து தைரியத்தோட இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேகங்கள் இருக்கிற இடத்துல நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறச்சு அந்த விரகத்துல நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட மெட்டீரியல்ல வந்து ஃபுல்லா அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கா, அன்வயம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வியாக்கியால வந்து ஸ்னிக்தாகா சாந்திராகான்னு வேர்டுக்கு வேர்டு உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த இடத்துல இருந்து படிக்க போறேன்னா அத்ர தேவத்வேன அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல,
இந்த இடத்துல பாருங்க, அத்ர தேவத்வேன பரம சௌகுமாரியே அபி தைரிய ஔசித்யம் வியஜ்யதே அப்படின்னு இருக்கணும். ஒரு தேவன் வந்து தேவனாக இருந்த பொழுதிலும், பரம சௌகுமாரியே அபி, ரொம்ப சுகுமாரமான ஒரு இடமா இருந்தாலும் தைரியத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல. தைரியம் தான் வேணும், அதுதான் உச்சிதமான ஒரு பாவம் மனசுல இருக்கணும். இது தர்மிகத பிரயோஜனவத்தியாக லட்சணாயாக உதாகரணம் விபுருண்வன்னு விஸ்வநாதா கதையதி எது அத்த அத்தியந்த துக்க சகிஷ்ணு ரூபே ராமே தர்மிணி. ராமன்ங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கிறதா இல்ல தர்ம தர்மகதம்ங்கிறச்சே கேரக்டர் இல்லாத வேற ஒரு தர்மத்துல இருக்கக்கூடியது எந்த இடத்துல அந்த சோ இங்க டைரக்டா அந்த கேரக்டர்னு எடுக்கிறச்சே உங்களுக்கு ராமன் அப்படிங்கிற வேர்டுலயே உங்களுக்கு வந்து லட்சணா இருக்கு. சோ அத்தியந்த துக்க சகிஷ்ணு ரூபே ராமே தர்மிணி லக்ஷே தஸ்யைவ அதிசயா பலம். அந்த துக்க சகிஷ்ணுத்துவத்தினுடைய அதிசயம்ங்கிறது தான் பலம், அதுதான் பிரயோஜனம், அதுதான் வியங்கியார்த்தம். அர்த்தாத் ராமோஸ்மி அதையேவ சர்வம் சகே இதி சர்வம் விதம் கஷ்டம் பிரதி கேவலம் ராமஹா ஏவ சோடம் சக்னோதி. எல்லா விதமான கஷ்டத்தையும் ராமனாலதான் பொறுத்து கொள்ள முடியுங்கிற ஒரு முக்கியார்த்த பாதத்தை வந்து முக்கியார்த்தம் வந்து பாதிக்கப்படுறது ராமனாலதான் பாதிக்க பொறுத்து கொள்ள முடியும். ராமன்கிற பாயிண்ட்ல நமக்கு வந்து இல்ல, ராமனோட கூட கடோர ஹிருதயத்துவம் அது மாத்திரம் இல்ல, அதி துக்க சகிஷ்ணுத்வம்ங்கிற பாயிண்டையும் எடுத்துக்கிறோம் இல்லையா. இன்னொரு விதமா அதை எப்படி பண்ணலாம்னா, சஹே அப்படின்னு உத்தம புருஷ நிர்தேசேன ஏவ ஆத்ம பரிச்சயே ஜாதே. ராமா நோஸ் ஹிம்செல்ஃப், ஆத்ம பரிச்சயே ஜாதே, ஹி நோஸ் ஹிம்செல்ஃப். ஆனாலும் புனகா ராமஹா அஸ்மி இது அபிதானே, பை சேயிங் ராமஹா அஸ்மி ஐ ஆம் ராமா அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆயிடுறது, தாத்பரிய அனுபவத்தேகே அங்க ஒட்டி வரல, உங்களுக்கு வந்து தாத்பரியம் சரிப்பட்டு வரல. ராமனே திருப்பியும் நான் தான் ராமன் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. வாட் இஸ் தட்? அதனால அந்த இடத்துல முக்கியார்த்த பாதம், அகம் ராமஹா அஸ்மி அப்படிங்கிற இடத்துல முக்கியார்த்த பாதம். அதையேவ தசரத புத்திர ரூபஸ்ய முக்கியார்த்தஸ்யாபி வாக்கியார்த்தே அன்வய சித்தயே. அத்யந்த துக்க சகிஷ்ணு ரூப இதர அர்த்தஸ்ய ஆக்ஷேபாது உபாதான லக்ஷணா பவதி. சோ இந்த இடத்துல ராமன்ங்கிறதையும் எடுத்துக்கிறோம், ராமன் தான் சொல்றான், ராமாங்கிற தசரத புத்திரத்துவமும் எடுத்துக்கிறோம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வேற துக்க சகிஷ்ணுத்வம்ங்கிற ஒரு லட்சியார்த்தத்தையும் எடுத்துக்கிறோம், அதனால உபாதான லட்சணம். அந்த லாஸ்ட் ஒரு நாலு சென்டென்சஸ் மார்க் பண்ணிட்டேதான் போறோம், தட் வில் பி அ குட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ஸ்லோகம். அதையேவ தசரத புத்திர ரூபஸ்ய முக்கியார்த்தஸ்ய வாக்கியார்த்தே அன்வய சித்தையே. வாக்கியார்த்தத்துல நமக்கு அன்வயம் ஒட்டி வர்றதுக்காக அத்தியந்த துக்க சகிஷ்ணு ரூப இதர அர்த்தஸ்ய லட்சியார்த்தஸ்ய ஆக்ஷேபம் ஆகையினால உபாதான லட்சணா ஏவம் ச அத்ர அத்யந்த துக்க சகிஷ்ணுத்வம் ஏவ லக்ஷ்யதா அவச்சேதகம் போத்யம். இந்த லக்ஷ்யதா அவச்சேதகம்ங்கிறது ஒரு இந்த டெர்மினாலஜி நியாய டெர்மினாலஜி என்ன சொல்றாரு, லட்சியம்ங்கிறது ராமன், லக்ஷ்யதாங்கிறது ராமன் இடத்தில் இருக்கு, லக்ஷ்யதாயாம் அவச்சேதகம் என்னன்னா இந்த ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்றோம், அதுதான் அத்தியந்த துக்க சகிஷ்ணுத்வம். எனக்கு வந்து ராமன் வந்து சீதாயாக பதிஹி அல்லது கௌசல்யாயாக புத்திரஹா அந்த மாதிரி ஒரு ஒரு இது இல்லை. இட் ரியலி டசன்ட் மேட்டர். இப்போ நான் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு டீச்சருங்கிற ஒரு உபாதி எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய அவச்சேதகம், தட் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர் ஆஃப் மை. ஐ கெனாட் கம் அண்ட் ஷோ தட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஹியர் ஆர் ஐ கெனாட் ஷோ தட் ஐ எம் அ மதர் ஹியர் ஆர் அ வைஃப் ஹியர் அந்த மாதிரி ஒரு ஒரு போர்வை எனக்கு கிடையாது. You will be looking at me only with the aspect of a teacher. அதே போல ராமன வந்து அந்த இடத்துல அத்தியந்த துக்க சகிஷ்ணுத்வம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் அவன் பாக்குறோம், அதுதான் லக்ஷ்யதா அவச்சேதகம்னு சொல்றது. வாட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் வித் விச் யூ லுக் அட் ராமா, தட் இஸ் கால்ட் லக்ஷ்யதா அவச்சேதகம்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள் லேமேன் டேர்ம்ஸ் சொல்றேனா, ரொம்ப நியாய பாஷையில போகாம சொல்றதுக்கு. ஆமா, தர்மிணி அத்தியந்த துக்க சகிஷ்ணுத்வ ரூப தர்மவதி லக்ஷ்யே லக்ஷ்யே. சோ தர்மிணி அப்படின்னா என்ன, அத்தியந்த சகிஷ்ணுத்வம்ங்கிற ஒரு தர்மத்தை கொண்டதாக இருக்கு எது, ராமங்கிற லட்சியம், அதுதான் தர்மி.
அதனால தர்மிகத லக்ஷணான்னு பேரு. சரியா? துக்க சகிஷ்ணுத்துவ விஷயகா அர்த்தஹா பலம் பிரயோஜனம். அதனால இந்த இடத்துல தர்மிகத லக்ஷணம் சொல்றோம். தர்மிகத தர்மிகதம் இது அவதேயம். சரியா? அடுத்தது வந்து தர்மகதங்கிறதுக்கு கங்காயாம் கோஷா. தர்மகத பிரயோஜனவத்தியாக லக்ஷணாயாக உதாரணம் யதா கங்காயாம் கோஷா. அத்த தட்டே லக்ஷியார்த்தே, தட்டம் தான் லட்சியம். ஆனா லட்சியத்துல நம்ம என்ன பண்றோம்னா சீதத்துவம் பாவனத்வாதி ரூப தர்மசிய அதிசயா சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து ரொம்ப துக்கத்தை பொறுத்துக்க கூடியது அப்படின்னுட்டு வெங்கியார்த்தம் வந்து ராமனுக்கே போகிறது இல்லையா, ராமனே தான் அங்க. அதனால அது வந்து தர்மிகதம். இந்த இடத்துல தட்டத்துல சைத்தியம் பாவனம்லாம் வந்து தட்டத்துல இருக்கக்கூடிய தர்மாவை எடுத்துக்கிறோம். தட்டத்துல இருக்கிற தர்மாவானது சைத்தியம் பாவனம், அந்த தர்மமானது எனக்கு கோஷத்துலயும் இருக்கு அப்படின்னு தர்மத்தை கொண்டு வந்து கோஷத்துல கோஷத்துல போட்டுறோம். அதனால தர்மகதா லக்ஷணா. இந்த இடத்துல நம்ம தர்மிகதாங்கிறச்சே என்ன, தர்மி ராமனிடத்துல இருக்கிற லட்சிய லட்சியார்த்தத்தையே ராமனிடத்திலேயே கொண்டு வரும். இங்க வந்து தட்டத்துல இருக்கிற லட்சியார்த்தத்தை சாரி பிரயோஜனத்தை தட்டத்துல இருக்கிற பிரயோஜனத்தை கொண்டு போய் கோஷத்துல போடுறோம். அதனால தர்மகதம், தர்மத்தை கொண்டு போய் அங்க போடுறோம். தர்மத்துல இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு பிரயோஜனம், அங்க தர்மியிலேயே இருக்கு பிரயோஜனம். சத்வாரிம்சத் மதாபுதைஹி, இதனால 24 வேதங்கள் இருக்கு. ஓ சாரி 40, சத்வாரிம்சத் 40 ருடியில அஷ்டோ, இதுல 32, இதுல பிரயோஜனத்தில் 32, ஆகத்திய 40 பிரத்யேகம் தா அபி த்விதா அப்படிங்கிறார். சத்வாரிம்சத் வேதாத்மகாங்கிறச்சே 40 டைப்ஸும் பதகதமா இருக்கலாம், வாக்கியகதமா இருக்கலாம். ரைட்டா? கீழே பார்த்தீங்கன்னா 8 × 2 = 16, 32 × 2 = 64, 40 × 2 = 64 + 16 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 40 × 2 = 18 எடுத்துக்கலாம். However you want, so ஏவம் ஆகத்திய லக்ஷணாயாக அசீதி பேதாக பவந்தி சாகித்ய தர்ப்பம் அனுசாரேன. இந்த பதம் வாக்கியம்ங்கிறதுக்கு எப்படி பிரிச்சுக்கணும்னா வாக்கியகத லக்ஷணாயாக உதாரணம் உபகிருத்தம் பகுதத்திர நம்ம சொன்னோம் இல்லையா. உபகிருத்தம் பகுதத்திரங்கிற இடத்துல வந்து அந்த வாக்கியமும் ஆமா, சோ ஃபுல் வாக்கியமும் நமக்கு அங்க வந்து இந்த கூட வியங்கத்துல சொன்னது ஃபுல்லாமே வாக்கியகதமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா. சோ உபகிருத்தம் சுஜனதா பிரதிதாங்கிற இடத்துல பதத்ரயே. சோ வாக்கியகதம்க்கும் பதகதம்க்கும் என்ன, இஃப் ஒன்லி ஒன் வேர்ட் இஸ் லக்ஷணா தென் இட் இஸ் பதகதம். If there are more than one word which have lakshana, which have a lakshyartha, appo adukku vandu vakyagatham nu peru. Adha difference. Seriya? Iti padatraye eva lakshana, iti vibhavaniyam, purvam asmin eva paathe yatha upakritam bahutatra ityadi shloke. Acharya Vishwanathena padagatatva lakshanayaha udaharanam dattam yatha gangayam goshaha. அத்த கங்காயாம் இதி பதே லக்ஷணா அஸ்தி ஏவம் அசீதி பிரகாராக லக்ஷணாக. உங்களுக்கு ஃபுல்லு லிஸ்ட் கொடுத்துருக்கார், அது நீங்க வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், அதனால யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட். சரியா?